படம் சூப்பராக இருக்குங்க. எதுக்கு இதுக்கு ஏன் கண்டென்ட் கொடுத்தாங்கன்னே தெரில. இதுக்கு யூஏ கொடுத்துருக்கலாம். படத்தில் வந்து எந்த ஒரு அசிங்கமான எதுவுமே இல்லை. படம் சூப்பராக இருக்கு. செம்ம ஃபேமிலியோட பார்க்குறாங்க. இதுக்கு ஏன் கண்டென்ட் கொடுத்ததே ரொம்ப தப்பு. ஆ, படம் நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது ஒரு பெண்களுக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி, ஒரு சேஃப் ஃப்ரெண்ட் ஜோன். ஸோ படத்தில் வந்து ஏஜ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ படம் பார்க்கலாம், நல்லாயிருக்கு. சாங்ஸ் அதே மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கு. அதாவது இது பெண்கள் பாதுகாப்புக்கான படம். நமக்கும் சேஃப்டி இருக்குது, ப்ளஸ் நம்மளும் எப்படி இருக்கணும்ன்ட்டு ஒரு இது இருக்குது படத்தில். ஆ, படத்தில் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆ, ஹீரோ சார் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கொடுத்த ஸ்கிரிப்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் தீபாவளி அன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆடியன்ஸ் கிட்ட நான் நிஜமாக எதிர்பார்க்கல. கொரோனா டைமில் தீபாவளி அன்றைக்கி இவ்வளோ பேர் வருவாங்க நான் எதிர்பார்க்கல. சீரியஸ்லி ஃபீலிங் பிளஸ்ட். எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். படம் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கோம் உள்ளே வந்துட்டு அவ்வளோ மோசமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அபவுட் த ட்ரக், அவ்வளோதான். ஸோ எல்லோரும் தேட்டர் வந்து பாருங்கள். என் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வந்துட்டு மற்றபடி வேறு ஏதாவது தப்பான கண்டென்ட் இருந்திருந்தால் பரவாயில்ல. இட் இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் த ட்ரக்ஸ், பிளட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொக்காயின்ஸ் பற்றிலாம் காட்டுறனால தான் ஏ சர்டிஃபிகேட். எந்த படம் இருந்தாலும் இதெல்லாம் காட்டினாங்கன்னா கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான் தருவாங்க. ஸோ அதனால தான் ஏ சர்டிஃபிகேட் தவிர மற்றபடி உள்ளே வந்துட்டு கிளாமராக அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் ஓகே. இதுதான் வந்துட்டு சினிமாவில் ரூல்ஸ்னால் அப்போ அது அப்படி தானே இருக்க முடியும். ஹாய், நான் இப்போ தான் நம்மளோட மறுஜீவனா அந்த மூவி பார்த்துட்டு வந்திருக்கேன். இட் இஸ் அ குட் மூவி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லைக் மூவி வந்துட்டு எது பேஸ்னா இந்த ட்ரக்ஸ், அதை ஃபுல்லாக பேஸ்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த மூவியில் வந்துட்டு லைக் பெஸ்ட் பார்ட் என்னென்னா அதை சொன்ன விதம்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட் இன்னொன்று ஒரு பேட் என்னன்னு பார்த்தீங்கனாலும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு. மீதிபடி இட்ஸ் அ குட் மூவி. அண்ட் இந்த மூவி வந்துட்டு வல்கராக இருக்குது, லைக் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கறதால ரொம்ப வல்கராக இருக்காது இதுலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ ஆமாம், லைக் மூவி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் போது பார்த்தீங்கன்னா டீசர் வந்துட்டு ரெண்டு வந்திருந்தது, ஒரு சாங்கும் ஒரு டீசரும். அதில் பார்த்தீங்கன்னா பார்க்கும் போதே ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் தான் இருந்தது. பட் ஆனால் என் சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் மூவியோடு பார்க்கும்போது அது உங்களுக்கு அது தெரியாது, ஏன் அந்த பாட்டு அதில் இருக்குன்ட்டு தெரியாது அப்படின்னாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஏன்னா அந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது, அண்ட் அதில் ஒரு எமோஷன் க்ரியேட் ஆகுது. லைக் அந்த ஒரு அப்பா அம்மா, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இல்லை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல என்ன எமோஷன் இருக்குமோ அந்த எமோஷனுக்கு அந்த பாட்டு தேவைப்பட்டதுன்னு ஈவன் ஐ ஃபீல். அண்ட் இட்ஸ் நாட் அ வல்கர் மூவி. எனி ஒன் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் யாராக இருந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அது நாலேஜ் தேவை. லைக் நிறைய பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அந்த விழிப்புணர்வு கிடையாது. அந்த விழிப்புணர்வு வந்துட்டு இந்த மூவியில் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ லைக் இது ஃபுல்லாக ட்ரக்கை பற்றி தான். ஸோ ஒருத்தவங்க கேட்டாங்க என்ன இதில் புதுசாக இருக்குன்ட்டு. நிறைய மூவியில் வந்து ஒரு கவர் இருக்கும், அந்த ட்ரக்ஸை பற்றி இதை பற்றி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து வெளிப்படையாக அது ஒரு பேர் முதல் கண்டு அது என்னது ஏது எங்கே கிடைக்குது அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுறது வந்துட்டு மக்களுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. என்னோடய படத்தை பற்றி சொல்லணும்னா நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது ஆடியன்ஸ் கிட்ட. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, ஆனால் அது வந்து ஏவே இல்லை அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறாங்க. லேடிஸு இதில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஏன் ஏ கொடுத்தாங்க, தாண்டி நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்கு கொடுத்தது கூட ஓரளவு ஓகே, இது அவ்வளோ மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, ஏன் சார் உங்களுக்கு ஏ கொடுத்தாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரெஸ்லேருந்து கூட என்ன கேட்டாங்க, இதில் ஒன்றுமே இல்லையே சார், அவங்க பார்த்தாங்க ப்ரெஸ் எல்லாமே பார்த்தாங்க படம், அவங்களும் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இது வந்து குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அது மட்டும் பெண்கள் வந்து குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க, என் அம்மா மாதிரி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த படம் நாங்கள் க்ரியேட் பண்ணோம். பட் ஆனால் வந்து சென்சாரில் இந்த மாதிரி பண்ணது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைனஸ்.